வேற வழி தெரியல. மோதி மோதி பார்த்துட்டு மனம் இறங்காத சபாநாயகர் ஹைகோர்ட்டுக்கு ஓடிய எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமாரை அங்கீகரிக்க சபாநாயகருக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிவிட்டதால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை ஆர்பி உதயகுமாருக்கு வழங்க வேண்டும் என்றும் நீக்கப்பட்ட எம்எல்ஏகளுக்கு தனியான இருக்கையை ஒதுக்க வேண்டும் என்றும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் அப்புவிடம் கோரிக்கை வைத்து வருகிறார். ஆனால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியே அரசியலமைப்பில் கிடையாது, இருக்கை ஒதுக்குவது எனது முடிவு என கூறி அப்புவு இபிஎஸ் கோரிக்கையை நிராகரித்து வருகிறார். இந்த நிலையில் நீதிமன்ற கதவுகளை தட்டியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதை தொடர்பான எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 66 அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. சட்டமன்றத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக அதிமுக உள்ளது. 2021 மே மாதம் நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக தானும் துணைத் தலைவராக ஓ பன்னீர்செல்வமும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளார். மேலும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுச்சாமி எதிர்க்கட்சி கொறடாவாகவும் எஸ் ரவி துணை கொறடாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சட்டமன்ற கட்சியின் செயலாளராக அன்பழகன் மற்றும் துணை செயலாளராக மனோஜ் பாண்டியனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் 2022 ஜூலை 11 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் ஆகியோர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 ஜூலை 17 கட்சியின் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமாரையும் துணைச் செயலாளராக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியையும் நியமித்துள்ளதாக சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியும் 5 நினைவூட்டல் கடிதம் அனுப்பியும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இருக்கை மாற்றியமைக்க சபாநாயகரிடம் பலமுறை முறையிட்டும் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மனுவில் தெரிவித்துள்ளார். கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களுடன் இருந்தால் எதிர்க்கட்சியினர் விவாதங்களில் தலையிடுவதால் எங்கள் கட்சியினரால் திறமையாக செயல்பட முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். எனவே கட்சியில் சட்டமன்ற பொறுப்பிற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அங்கீகரிக்கும்படி சபாநாயகருக்கும் சட்டமன்ற செயலாளருக்கும் உத்தரவிட வேண்டும், இருக்கையில் மாற்றியமைக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.